ஹை டியூ, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூடூத் மினி ஹெட்செட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் தம்ப்ளைனில் போட்டிருக்கேன் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறப்போவே நான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத. நான் 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இதோட ரிவ்யூவே போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா 2 பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மினி ஹெட்செட் வந்து நான் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தத நான் இப்போ சொல்கிறேன். கம்மியான ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மினி ஹெட்செட் தான் வாங்க போவாங்க. ஓகே, கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் ஒயர்லெஸ் மினி ஹெட்செட் அப்படின்றக்காக தான் நிறைய பேர் இந்த இதை வாங்குவாங்க. ஸோ நான் வந்து இப்போ இதோடைய ரிவ்யூவை நான் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மினி அடாப்டர் எல்லாம் இந்த ஸோ மினி கேட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள், ஸோ சார்ஜ் ஏற்ற ஒரு கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோனுடைய கேபிள், அதாவது இந்த அடாப்டர் வச்சு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்ற முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து 30 மினிட்ஸ் வரையும் ஏறுது. ஸோ 30 to 35 மினிட்ஸ் வரையும் ஏற வந்து எடுத்துக்குது இந்த கேட்ஜெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய எவ்வளோ நேரம் நிற்குது அப்போ இந்த சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குது பார்த்தோம் அப்படின்னா 130 hours வரையும் பார்த்தீங்கன்னா இதோடைய கேட்ஜெட் வந்து நிற்குது. ஸோ கண்டினியூவஸாக வீடியோவோ கண்டினியூஸாக ஆடியோ கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 130 hours வரையும் உங்களுக்கு வந்து நிற்குது. ஓகேயா, அதுக்கப்புறம் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே இந்த கேஜெட்டை நான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் டே வாங்குறப்ப நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தடவை ஃபஸ்ட் டே நான் கேட்டேன். ஸோ கேட்டபோது பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹை குவாலிட்டியான சவுண்டு தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 2வது தடவை நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்ட் அது கம்மியாகிற மாதிரி ஃபீல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னமோ வேல்யூ பட்டன் தான் நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு டிக்ரீஸில் இருக்கோ இல்லைனா அதனால தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வேல்யூன்னு ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போயும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாகவே இல்லை, சவுண்டு கம்மியாக தான் கிடைக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ இதனால ஸோ நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஸோ இது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல், ஸோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் பார்க்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா ஸோ அப்போயும் நான் பார்த்தேன் அப்படின்னா கம்மியான சவுண்டு தான் இருந்துச்சு. கம்மியான சவுண்டு இருந்துச்சுன்னு அப்படின்னாலே ஸோ வேறு சவுண்டு கேட்கும்போது இதுவும் ஒன் சைடாக வேறு இருக்கா, ஒன் சைடாக இருக்கும்போது நம்ம இதில் மட்டுமே கம்மியான சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். சொன்னால் வெளியே இருக்க சவுண்டு எல்லாமே நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஸோ இதோட ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்ன சொன்னால் அப்படின்னா இது கம்மி கம்மி கம்மியான சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் போட்டு நீங்கள் வாங்கிறாதீங்க. ஒருத்தனே கம்மியான ப்ரைஸ்னால தான் வாங்குவாங்க. ஒரு ப்ளூடூத் மினிட்ஸ் கம்மியான ரேஞ்சில் இருக்குது, அதனால் இதே வாங்குவோம் அது மாதிரி தான் அனுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கூட ரியல்மி இருக்கு, ரெட்மி இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் பட்ஸ் இருக்கு. ஸோ நீ வாங்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ரேட் கூடுனதே வாங்கிருங்க, அதுவும் டபுள் சைடாகவே வாங்கிருங்க. அதுதான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியுது. சவுண்ட் வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றத கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியுது. ஒரு ஹெட்செட்டில் மட்டும் இங்கே கேட்டால் அதோட ஃபீலே கேட்க மாட்டேது. ஸோ நம்ம ஹெட்செட்லாம் கேட்குறோம் அப்படின்ற ஃபீலே இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ரேடியோ போட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் வாங்கணும் அப்படி நினச்சா கூட ரெண்டு சைடு இருக்க கேஜெட்டே நீங்கள் வந்து வாங்க. ஸோ ஹெட்செட் வந்து ரெண்டு சைடு இருக்கதே நீங்கள் வாங்க, அதுவும் கம்பெனியாக பார்த்து வாங்க. கம்பெனி அப்படின்னா 1000 இல்லைனா 1500 ரேஞ்சில் வரும். ஸோ அதுவே பொறுமையாக இருந்து அந்த கேஜெட்டை வாங்குங்க. இந்த மாதிரி ரோயல் ஸ்பேஸில் கிடைக்குது அப்படின்னு இந்த கேஜெட்டை நீங்கள் வாங்கிறாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சரி என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 டேக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு 4th டே பார்த்தா ஆன் பண்ணினேன், அதுவும் ஆன் ஆச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யூஸ் ஆக மாட்டேது, ஒரு நாள் யூஸ் ஆகுது, அப்புறம் சவுண்டு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கேஜெட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் டூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நல்ல பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.